திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் சொல் விளக்கத்தோடு படித்து பாடப்போகிறோம். நாம் இந்த திருப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள், ஏன்னா ஒன்றும் இல்லாத வீடியோலாம் ஆயிரக்கணக்கில் ஓடுது. எனக்கு அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட தெரியும். ஏன்னா எனக்கு தெரியாத கலைகள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்ரு இதெல்லாம் கொஞ்சம் நோண்டுறது கஷ்டம், இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தேன்னா கண் பார்த்தா கை செய்யணும்னு நோண்டிடுவேன். என்ன ஒன்று, இப்போ இந்த வீடியோலாம் இன்னும் எனக்கு அந்த எடிட் பண்ணி போடுறதெல்லாம் கொஞ்சம் நான் அதில் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. எல்லாம் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், க்ளீனாக போட்டுருவேன். எதை ஒன்று பார்க்கறனோ அதை உடனே செய்திருவேன் நான். இப்போ இந்த பாருங்கள், இன்றைக்கி நான் தலை குளிச்சா இது நான் எனக்கு ஏற்கனவே நான் செய்துக்கிட்டு இருக்கு தான் உனக்கு காட்டுறேன். ஹேர் ஸ்டைல் நானே பண்ணிக்கிட்டேன், நானே வெட்டிக்கிட்டேன். எனக்கு எப்படியும் ஒரு முழம் நீட்டு இருக்கும் கூந்தல், என் கூந்தல். நான் அப்பப்போ இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிப்பேன், ஏன்னா தலை குளிச்சேன்னா தலைபாரம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் அது போல் வெட்டிப்பேன். எங்கள் வீட்டுக்காருக்கு 35 வருஷமாக ஹேர் கட் நான் தான் பண்ணுறேன். அவருக்கு ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்ணுவேன், நான் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவேன். ஷார்ட்ஸில் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும், வெஜ்ஜு சமையல்லையும் அப்படி அசத்துவேன், மற்ற சமையல்களும் சூப்பராக செய்வேன். ஆக என்னால் சமையல் கலையிலையும் என்னை அடிச்சிக்க முடியாது. என் கணவரோட தச்சை வேலை செய்வேன். அவர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தச்சை வேலை செய்துன்னு இருந்தார். நான் தச்சை வேலை நல்லா செய்வேன், கூட தொலைடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்வேன். இப்போ அவருக்கு பென்ஷனும் கிடையாது, எங்களுக்கு நல்ல வருமானமும் கிடையாது. ஏன்னா இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது எளிமையான முறையில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் தெரிஞ்சவங்களுக்கு போய் சேரணும், நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி வீடியோ தான் போடணும். இது தெரியாதவங்களே இருக்கக்கூடாது, இது போய் சேரணும். எல்லாரையும் எல்லாருக்கும் இது தெரியணும், தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதுக்கான செலவுகள் எவ்வளோன்றது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நெட்டு செலவு எவ்வளோ ஆகும், என்னுடைய உடல் உழைப்பு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். ஏன்னா எனர்ஜி போக நான் பாடணும், அதை பாடி டேக் கரெக்டாக இருந்தால் தான் பாட முடியும். எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது, திருப்பி திருப்பி பாடுவேன். பிழையாயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி பாடி தான் போடுவேன். ஆகையினால் நல்ல வரவேற்பு கொடுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் பாருங்கள். ஒரு டெய்லரிங் தெரியும், டெய்லரிங் நல்லா எல்லா ப்ளவுஸ்லேருந்து எல்லாம் தைப்பேன், டெய்லரிங் கற்றுட்ருக்கேன். ஹேர் ஸ்டைல் பியூட்டிஷியன் பண்ணுவேன். ஜடைங்க விதவிதமாக சீமந்த ஜடை எல்லா ஜடைங்களும் ஜடைங்க நட்ஸ் ஜடை எல்லாமே செய்வேன். இதெல்லாம் அனுபவ பாடம், ஏன்னா எங்கள் அம்மா அதெல்லாம் செய்வாங்க, எங்கள் அம்மா வச்சு எனக்கு அதெல்லாம் தெரியும். கோலம் இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போட சொன்னீங்கன்னா கூட ஒரே புள்ளி, ஒரே நெடுக்கு புள்ளிங்களை வச்சு 108 208 அந்த மாதிரி புள்ளிங்களை வச்சு ஒரே கோலத்தை அந்த அளவு 1.5 படி மாவு குனிஞ்சிக்கிட்டு போடுவேன். ஆமாம், அந்த கோடிக்கு கோடி போடுவேன். இப்போல்லாம் டாக்டர் என்னை குனியக்கூடாது நிமிரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால் இறைவனுடைய இதுவை எப்படி செய்யறது, பணி செய்யுந்த வரையும் செய்தேன். எங்கள் அப்பனுக்கே 35 வருஷமாக பணி செய்தேன், இப்போ என்னால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஆகையினால என்ன பண்ணலாம், இந்த தொண்டை செய்யலாம். இறைவன் கொடுத்த எல்லா வாய்ஸும் பாடுவேன், எல்லா வாய்ஸ்லையும் அருமையாக ராகங்களை அப்படி பாடுவேன். இப்போ எனக்கு எல்லாம் போய் தைராய்டுனால தொண்டை குரல் போய் அதுக்கப்புறம் எங்கள் அப்பன் கொடுத்தது ஒரே வாய்ஸ், மேல் வாய்ஸ், இந்த ஜென்ஸ் வாய்ஸில் தான் பாட முடியும். மெல்லி பி சுசிலா எல்லாரையும் சரி எல்லாரையும் அடிச்சு தள்ளுவேன், ஒருத்தரையும் பாக்கி விட மாட்டேன். எல்லா குரல்லையும் ஒரே சமயத்தில் ஆண் குரல் பெண் குரல் ரெண்டுத்தையும் பாடுவேன். எல்லாம் போயிட்டு இப்போ எங்கள் அப்பா நீ தேவாரம் திருவாசகம் தானே படிக்கிறேன் தந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த குரலை கொடுத்துட்டார். ஆகையினால நான் சம்பாதிக்கணும், இந்த துறையில் நான் நல்லா கொடி கட்டி பறக்கணும்னு நினச்சேன்னா இதையெல்லாம் போட்டேன்னா அழுவேன். எனக்கு அது இல்லை லட்சியம். எங்கள் அப்பன் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு எல்லாரும் பொறாமல் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் என் பெற்ற இன்பம் பெருக வையகம், நல்லா இருக்கணும்னு யாரும் சொல்லித்தரமாட்டாங்க. நான் அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா பார்க்க மாட்டேன், அவங்கள தூக்கி தான் பழக்கம். யார் கூடயும் நான் இது வரைக்கும் கெடுத்தது கிடையாது. எனக்கு கருத்து தெரிஞ்சு எல்லாரையும் நான் வாழ வச்சு தான், எப்படியா வந்தவங்களையும் நான் வாழ வச்சு தான் இருக்கிறேன்னு கிடையாது. எங்கள் அப்பனுடைய திருவருனால நான் யாருக்கும் எந்த கெடுதியும் பண்ணது கிடையாது.
ஆகையினால இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள், இதெல்லாம் படிங்க, பாடுங்க, கேளுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த சில நிமிடங்கள் இறைவனுடைய நாமாவை சொல்லி அந்த தியானத்தில் இருந்தோம்னா அந்த புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு டெபாசிட்டாக உயரும். நாம் தான் எதையுமே செய்ய மாட்டோமே. ஆகையினால இதை மாதிரி செஞ்சாலாவது நம்மளுக்கு வந்து சேரும். வாங்க, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க. இதையெல்லாம் உணர்த்தணுன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். சரி, வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். அருணகிரிநாதர் அருளி செய்த கருவூர் தலத்தில் இந்த பாடல் பாடியிருக்காரு. முட்டம் அருட்டி அப்படின்ற இந்த பாடலை சொல் விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம், படிப்போம், பாடுவோம். வாங்க. இது அன்னைக்கு அன்னாடம் எனக்கு முருகப்பெருமான் அருளிய பிறகு தான் நான் பாட முடியுது. முன்னாடியே பாடி வச்சாலும் மறுநாள் அந்த ராகம் மறந்துடும். ஆகையினால் அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் படித்து உங்களுக்கு கொடுக்குறேன். கெட்டவர் உற்ற துணையெனும் நட்ட அருள் சிட்ட பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே அப்படின்னு சொல்லி கரூரை கர்ப்பபுரத்தில் அப்படின்னு சொல்லி நட்ட அருள், அதாவது நெடிய உயரமாக நின்னார் இல்லையா, நட்டு அருள் சிட்ட பசுபதி அப்படின்னுட்டு புகழ்கிறாரு அருணகிரிநாதர். இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம். சொல் விளக்கத்தோடு இருக்கிறத பாடுவோம். முட்ட மருட்டிரு குழை தொட்ட கடைக்கஞ்சியல் என முட்பை விளைத்து முறை அழித்திடுமாதர் முத்தம் நமரகதம் வைத்த விசித்திர முகப்படம் முச்சிய பச்சை அகில் மனத்தன பாரம் கட்டி அணைத்து நகனுதி பட்ட கழுத்தில் இறுகிய கைத்தலம் எய்த்து வசனமற்று உயிர் சோறும் கட்டம் முயக்கின் அனுபவம் விட்டவிடற்கு நியமித கற்பனை பசமுடன் அளித்து அருளாதோ வெட்டிய கட்கம் முனை கொண்டு அட்டமு குணத்திறனமுக விக்ரம உக்ர வெகுவித படை வீராம் வெற்றியை உற்ற குறவர்கள் பெற்ற கோடிக்கு மிக மகிழ் வித்தக சித்த வயலில் குமரேசா கிட்டிய பல் கொடு அசுரர்கள் மட்டு அற உட்க அடலோடு கித்தி நடக்கும் அழகை சுற்றிய வேளா கெட்டவர் உற்ற துணை என நட்டு அருள் சிட்ட பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். இப்போ நாம் இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அவர் பொது மாதர்களோடையே இருந்தார் இல்லையா, அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை விடுத்து நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திப்போம். காமுகனாகிய எனக்கு வகைப்பட்ட ஒழுக்க நெறி ஒன்றை உன் திருவடியை அன்புடனே தந்து அருள்வாயாக. வெட்ட வல்ல வாளின் முனையை கொண்டு பகைவர்களை அழித்த குணம் கொண்ட வீரனே, போர்க்களத்தில் வலிமையாளானே, கோபம் கொள்பவனே, பலவிதமான படை வீரனே, வெற்றியை பெறுகின்ற வேடர்கள் பெற்ற கொடி போன்ற வள்ளியின் மீது மிகவும் மகிழ்ச்சி கொண்ட பேரறிஞனே, சித்த மூர்த்தியே, வயலூரில் வீற்றிருக்கும் குமரேசனே, அச்சத்தால் பற்கள் ஒன்றோடொன்று பட்டு இறுகும்படி அசுரர்கள் அளவு கடந்து பயப்பட வலிமையோடு ஒற்றை காலால் தாவி நடக்கும் பேய்கள் சூழ்ந்துள்ள வேலனே, நான் என்னும் ஆணவம் அழிந்தவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களை விரும்பி திருவருள் பாலிக்கும் மேலானவனே, பசுபதீஸ்வரர் என்னும் நாமம் படைத்த சிவபெருமானுடைய தலமாகிய கர்ப்பபுரத்தில் கருவூர் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஆறுமுக பெருமாளே. அந்த தலத்தை எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்கள். கரூர் தலத்தில் பசுபதீஸ்வரர் அவரை
புகழ்ந்து பாடி இப்போ நாம் சேர்த்து எழுதுனத பாடுவோம். இதுக்கான சந்தம். தத்தன தத்த தனதன தத்தன தத்த தனன தத்தன தத்த தனன சந்தத்தை மறுபடியும் பாடுவோம். முதல்ல கொஞ்சம் தவறி பாடிட்டேன். தத்தன தத்த தன தத்தன தத்த தன தன தத்தன தத்த தன தன தனதானாம் முட்டை மருட்டி இரு குழை தொட்டகடைக்க நீயலன முட்பவி முட்பவிழைத்து முறையளித்திடுமாதர் முத்தமிரத்ன மரகதம் வைத்த விசித்திரமுகப்பட மொச்சிய பச்சையகில் மனத்தன பாரம் கட்டியனைத்தினக நுதி பட்டக முத்திலிருகிய கைத்தலமைத்து வசனமற்றுயிர் சோறும் கட்டமுயக்கின அனுபவம் விட்டவிடக்கு நியமித கற்பனை பட்சம் மூடனலு அருளி தருளாதே கற்பனை பஷமுடனளி தருளாதே வெட்டிய கட்க மூனை கொடு வட்டகணத்திரணமுக விக்கிரம உக்ர வெகுவித படை வீரா வெற்றியையுற்ற கூறவர்கள் பெற்ற கொடிக்கு மிக மகிழ் வித்தக சித்த வயலியிற்குமரேசா கிட்டிய பற்கோட சுரர்கள் மட்டர உட்கு வடலோடு கித்தினிடக்கு மலைகை சுற்றைய வேளா கித்திய நடக்கு மலை சுற்றிய வேளா கெட்டவருற்ற துணையன நட்டருள் சிட்ட பசுபதி கர்ப்பமுரத்தில் ஒரு முருக பெருமாளே கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே கெட்டவருற்ற துணையன நட்டருள் சிட்ட பசுபதி கர்ப்பபுரத்தில் அருமுக பெருமாளே முட்டு மருட்டி இரு குழை தொட்டகடைக்க நீயலன முற்பை விளைத்து முறையளித்திடுமாதார் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. எவ்வளோ கஷ்டமான பாடல் பார்த்தீங்களா. முட்டி முட்டை மருட்டின்றத நம்மளை முட்டி மோதி பாட வைக்கிறார் அருணகிரிநாதர். அருமையான திருப்புகழ். இதையெல்லாம் அனைவரும் பாடுங்க, கேளுங்க. இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. குறையாக இருந்தாலும் மறுபடியும் திருத்தி பாடியிருக்கேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு முறையும் வீடியோவை எடுத்து எடுத்து மூணு வாட்டி நாலு வாட்டி போடுறேன். ரொம்ப டயர்டாகி தான் நடுவில் அதை கொஞ்சம் திருத்தி பாடியிருக்கேன். சந்தத்தை தவறாக பாடிட்டேன், மறுபடியும் திருத்தி பாடியிருக்கேன். முழுமையாக கேட்டு கேட்டு அனுபவிங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.